அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரியமான செல்லமான சிவத்தந்தையை நினைவு பண்ணிகிட்டே இருக்கீங்களா? சரி, 28/11/2018 இன்றைய பரமாத்மா சிவனின் மகா வாக்கியம். அப்பா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைகளாக்கி நீங்கள் சாதாரண மனுஷங்களை தேவதையை ஆக்கிற சேவை செய்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் அப்படின்ட்டுருக்காரு. இதனால் இந்த சேவைக்காக தனக்குள்ளேயே மிகவும் ஆழமாக தாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. நம்ம மனுஷங்களுக்கு சதா அப்பாவோட அறிமுகத்தை மட்டும் கொடுத்துட்டு விட்டுடக்கூடாது, அவங்கள வந்து தேவதையை ஆக்கணும். அந்த தேவதையை ஆக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் இந்த ஞானத்தை நல்லா தாரணை செய்யணும், அப்பா சொல்கிற வழிப்படி நடக்கணும், முதல்ல நீங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆத்மாவாக ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு போய் பதியும், அப்போ தான் நம்ம மற்றவங்கள தேவதையாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் சதா சேவை அதிகமாக செய்யணும், அந்த சேவை செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்த கேள்வி, ஆத்மா எப்படி அழிக்காகுது, ஆத்மாவில் எந்த மாதிரி அழுக்கு ஏற்படுது அப்படின்னா பதில் சொல்கிறாரு அப்பா. இந்த உறவினர்கள் தொடர்பில் வர நினைவுனால தான் ஆத்மா அழுக்காகுது. சதா சொந்தக்காரங்க, ஹஸ்பண்ட், குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத நினைவு தான் உங்கள் ஆத்மாவை அழுக்காக்க வைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. இதில் வந்து நம்பர் ஒன் அழுக்கு எப்படி ஆகுதுன்னா, இந்த தேக உணர்வு, இந்த தேக அபிமானம் தான் உங்களை நம்பர் ஒன் அழுக்காக்குது ஆத்மாவை. அப்புறம்தான் பேராசைப்பற்று, அதெல்லாம் அடுத்தடுத்து ஆரம்பிக்குது அப்படின்றாரு. இந்த விகாரங்கள் என்ற அழுக்கு தான் ஆத்மாவில் படிஞ்சதுனால தான் சிவ தந்தையை நீங்களை உங்களால் நினைவு பண்ண முடியறதில்ல, அப்பாவோட நினைவு மறந்து போகுது, அதனால தான் சேவையும் செய்ய முடியறதில்ல அப்படின்னு சொல்கிறார் அப்பா. நம்ம ஆத்மாவில் இந்தளவுக்கு அழுக்கு இருக்கிறதுனால தான் அப்பாவோட நினைவும் மறந்து போகுது, சேவையும் செய்ய முடியறதில்லைன்றார். அப்போ நம்ம அந்தளவுக்கு ஆத்மா அழுக்காக இருக்கிறத நம்ம தூய்மைப்படுத்தணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, அப்பாவோட வழிபடி நடக்கிறது தான், அப்பாவை நினைவு பண்ணுறது தான், அப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லி சேவை பண்ணுறது தான். அதன் மூலமாக தான் நம்மளோட அழுக்கும் நீங்கும் அப்படின்றார் அப்பா. அடுத்து, கோடியில் ஒரு சிலர் தான் அப்பாவோட குழந்தைகளாக ஆகி அப்பாவோட சொத்தை அடையிறாங்க. இதே 5000 வருஷத்துக்கு முன்னாடி சிவத்தந்தை வந்து ஞானத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாயாக இருக்கிறது கீதை. இந்த கீதையை யார் சொன்னது? இந்த கீதை மூலமாக தான் புது தர்மம் புதுசாக ஸ்தாபனம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அதாவது கீதையின் பகவான் வந்து சிவனாக இருக்காரு, அந்த சிவனையும் மறந்துட்டாங்க. அந்த சிவன் தான் வந்துட்டு புது தர்மமான தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணி சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணார். அந்த எல்லா விஷயத்தையும் எல்லாருமே மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்பா. இப்போ உலகத்து மனுஷங்க கடவுளே பகவானே வாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்தால் தான் உலகத்துக்கு சுகம் அமைதி கிடைக்குன்னு பாடுறாங்க. ஆனால் சுகம் கிடைக்கிற ஒரே ஒரு இடம் எங்கன்னா சத்தியுகம்தான். அங்கே மட்டும்தான் சதா சுகம் மட்டும் கிடைக்கும். யார் இப்போ சிவனோட குழந்தைகளாக இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் சத்தியுகத்துக்கு, அதாவது சொர்க்கத்துக்கு போய் சுகமாக இருப்பாங்க. மற்ற ஆத்மாக்கள் எல்லாருமே சாந்தி தாமத்தை போய் சும்மா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. புது உலகம் வந்து ராமராஜ்யமா சதா சுகமா இருக்கும். அது ராமராஜ்யம் அப்படின்னா அப்போ இது என்னவா இருக்குது? ராவண ராஜ்யமாக இருக்குது. இந்த ராவண ராஜ்யத்தில் துக்கமான துக்கம் மட்டும்தான் இருக்குது. இந்த துக்கத்திலிருந்து நம்மளை நீக்கி சுகத்தை கொடுக்கறதுக்காக தான் அப்பா வந்திருக்காரு. ஏன்னா சாந்தி சுகத்தின் வள்ளல் யார்? நம்ம அப்பா தானே. அந்த அப்பா தான் நமக்கு இந்த சுகத்தை கொடுக்குறாரு. குழந்தைகளாகி நீங்கள் ஞானத்தை ஆழமாக தாரணை செய்யணும். ஏன்னா தானன்னு படிச்சுட்டு போயிடக்கூடாது. இந்த ஞானத்தில் முழுசாக மூழ்கணும், ஆழமாக தாரணை செய்யணும்னு சொல்லியிருக்காரப்பா. அப்போ தான் இந்த அஞ்ஞான ஆத்மாக்கள் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் சரியான படி பதில் சொல்ல முடியும், சரியான படி புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞானத்தை ஆழமாக தாரணை செய்யலைன்னா தேக அபிமானத்தில் வந்து கோபத்துலேயோ மோகத்துலேயோ விழுந்துடுவீங்க.
குழந்தைங்க அப்பாவுக்கே இப்போ லெட்டர் எழுதுறாங்க, அப்பா நான் இன்னைக்கு கோபத்தில் விழுந்துட்டேன், பேராசையில் விழுந்துட்டேன்னு எழுதுறாங்க. அதுக்கு அப்பா பதில் சொல்கிறாரு, உங்கள் மனநிலை உறுதியாக இருந்தால் விழ வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்றாரு. அப்பா வந்து முன்னாடி ஒரு அவ்வக்த முறையில் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, மாயா வந்து பலசாலி கிடையாது, மற்றபடி உங்ககிட்ட தான் பலவீனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம மனநிலை வந்துட்டு உறுதியாக இல்லை, அதனால தான் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் விழுந்துடுறோம். நம்ம மனநிலையை வந்து முதல்ல உறுதியாக்கணும். நான் யாரோட குழந்தை, அந்த சிவனோட குழந்தையாக இருக்கேன், அந்த சிவனோட பார்வதியாக இருக்கேன், நான் சாதாரண ஆத்மா கிடையாது, இந்த உலகமே என்ன நம்பித்தான் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாத்துக்கும் நான் சக்தி கொடுக்குறேன், நான் விழுந்துட்டால் எல்லோரும் விழுந்துருவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருங்க, அப்போ உங்கள் மனநிலை ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து, இந்த அழுக்கான உலகத்தை தூய்மையாக ஆக்கிறதுக்கு நிச்சயமாக பரமாத்மா சிவன் வரவேண்டி இருக்கு, மற்றபடி கிருஷ்ணரோ பிரம்மா விஷ்ணு சங்கரரோ இந்த உலகத்தை தூய்மையாக்க முடியாது. சிவ தந்தை தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து நம்மளை விகாரங்கள் மீது வெற்றி அடைய செய்கிறாரு. ஆத்மாவின் தந்தை பரமாத்மா சிவன் வந்து நிராகாராக இருக்காருன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு ஏதோ ஒரு தேகத்தில் அதாவது ஒரு உடல் இருக்கிற ஒரு கடவுளை தான் நினச்சி வேண்டிக்கிட்டு இருந்தோம். அதனால் இப்போ உண்மையான தந்தை வந்துட்டு ஒளி வடிவமாக இருக்கார், அவருக்கு உருவம் இல்லை அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றார் அப்பா. பக்தி மார்க்கத்தில் கடவுளை பற்றி ஏதேதோ சொல்லியிருக்காங்க, ஆனால் அப்பாவோட விஷயமும் என்னென்னா ஒரு நொடிக்கானது, ஒரு நொடியில் அப்பா கிட்டேருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிது. அப்பாவோட ஆஸ்தி என்னென்னா அந்த சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் நமக்கு ராஜ்ய பதவி கிடைக்கிது. இதுக்கு தான் வந்துட்டு ஜீவன் முக்தின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த கலியுகத்தில் என்ன இருக்குன்னா எல்லாரும் ஜீவ பந்தனத்தில் இருக்காங்க. சத்தியுகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும், அங்கே துக்கத்தின் பெயரே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அதனால தான் அது சுகதாமம்னு சொல்லப்படுது. சத்தியுகத்தில் தான் சூரிய வம்ச ராஜ்யம் நடக்குது, அப்புறம் த்ரேதா யுகத்தில் சந்திர வம்ச ராஜ்யம் நடக்குது, அப்புறம் துவாபர யுகத்திலேருந்து இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் அங்கேருந்து தான் வருவாங்க அப்படின்றாரு அப்பா. எல்லாருடைய நடிப்பும் இங்கே நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாரு. ஒரு சிறு ஒளி புள்ளியான ஆத்மாவில் எத்தனை பாகங்கள் பதிவாகி இருக்குது அப்படின்றாரு அப்பா. அடுத்த அப்பா சொல்கிறாரு, நான் வந்து ஜோதி லிங்கம் மாதிரி அவ்வளோ ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நான் ரொம்ப ரொம்ப சின்ன நட்சத்திரம் மாதிரி சூட்சமமாக இருக்கேன் அப்படின்றாரு அப்பா. ஆத்மாவும் நட்சத்திரம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அப்பாவோட குணம் வந்து தனிப்பட்டது. யார் என்ன அதிகமாக நினைவு பண்ணுறாங்களோ, ஆத்மா அபிமானி ஆகிறாங்களோ அவங்களுக்கு அந்த அளவு இந்த ஞானம் தாரணை ஆகும்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க தான் நல்லா சேவையும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. முழு நேரமும் இந்த ஞானத்தை சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. ஞானம் சரியாக தாரணை ஆகலைன்னா நிச்சயமாக குறைந்த பதவி தான் கிடைக்கும்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்து, ஸ்கூலில் சில குழந்தைங்க வந்துட்டு புத்தி கூர்மையாக புத்திசாலி குழந்தைங்களாக இருப்பாங்க, சில குழந்தைங்க மந்தமாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்குள்ளேயும் வரிசை கிரமமாக இருக்கீங்க அப்படின்றாரு. எல்லாரும் ஒரே மாதிரியாக ஒரே ரேங்கில் வர முடியாது, எல்லாரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. கல்ப கல்பமாக அப்பா வந்து குழந்தைங்களோட ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ கடைசியில் குழந்தைகளோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா அப்பா பதில் சொல்கிறாரு, ஃபஸ்ட் ரேங்கில் வந்துட்டு 8 பேர் தேர்ச்சி அடைவாங்க, செகண்ட் ரேங்கில் வந்து 100 பேர் தேர்ச்சி அடைவாங்க, தேர்ட் ரேங்கில் வந்துட்டு 16,000 பேர் தேர்ச்சி அடைவாங்கன்னு சொல்கிறாரப்பா. அதுக்கப்புறம் ரேங்கே கிடையாது, மற்றவங்க எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் பாஸ் ஆகி பிரஜைகளாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பிரஜையில் கூட பணக்கார பிரஜை ஏழை பிரஜைன்னு வித்தியாசம் இருக்குது. மொத்தத்தில் எல்லாமே உங்களோட முயற்சியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. நம்ம அப்போது எந்த ரேங்கில் வரோ, இப்போ நான் இப்போ எந்த ரேங்கில் இருக்கேன்னு நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கணும். நாம் வந்து அந்த ஃபஸ்ட் ரேங்கில் வரணும், அந்த 8 பேரில் நம்ம ஒருத்தராக இருக்கணும், அந்தளவுக்கு நம்மளோட முயற்சி தீவிரப்படுத்தணும். சரி, அடுத்து
ஆனால் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு முயற்சியில் மாயா தடை ஏற்படுத்தும். ஏன்னா அப்பாவுக்கு பிடிக்கிற குழந்தைங்கள தான் மாயாவுக்கும் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அதனால் மாயா நிச்சயமாக தடை ஏற்படுத்தும். அப்பாவோட நினைவில் இருக்கலான்னு நினச்சா தான் சொந்தக்காரங்க நினைவுக்கு வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நினைவுக்கு வருவாங்க. தேவையில்லாத விஷயம் ஏதேதோ நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் தான் ஆத்மாவை அழிக்காக்குது அப்படின்றாரு. ஆனால் ஆத்மா அழுக்காகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பயப்படக்கூடாது. சதா முயற்சி செஞ்சு செஞ்சு சதா சிவத்தந்தை நினைவில் இருந்தாலும் ஆத்மா அழுக்குலேருந்து நீங்கிடும், ஆத்மா அழுக்க ஆகாது அப்படின்றது. நம்ம அப்பாவோட நினைவுன்ற கவசம் நம்மக்கிட்ட இருந்தேன்னா அந்த ஆத்மா அழுக்க ஆகாதுன்னு. ஏன்னா நம்ம அப்பா வந்து சலவிக்காரராக இருக்கார் இல்லைங்களா. அந்த ஆத்மா அழுக்க ஆகாத மாதிரி அப்பா அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த சிவத்தந்தையை மறந்தாதான் நீங்கள் நம்பர் ஒன் தேக உணர்வுக்கு வந்து அந்த ஆத்மா அழிக்காகுது. அதனால் எப்போவும் அப்பாவை மறக்கவே கூடாது அப்படின்றாரு. அடுத்து குழந்தைங்க உங்களுக்காகவும் முயற்சி செய்யுங்க, உங்களுக்காக நீங்கள் சம்பாதிச்சுக்கோங்க. அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு சமமும் மற்றவங்க எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான சேவையும் செய்யணும்னு சொல்கிறாரு. அதுவும் ஸ்தூல சேவைக்கு அதிகமான பலன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. உலகத்து மனுஷங்களுக்கு சிவனோட மகிமையும் கிருஷ்ணரோட மகிமையும் தனித்தனியாக புரிய வைக்கணும். கீதையின் பகவான் சிவன்னு நீங்கள் சொல்லி புரிய வைங்க அப்படின்றாரு. அப்புறம் புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறதும் பழைய உலகத்தை அழிக்கிறதும் சிவனோட வேலைன்னு சொல்லுங்கள், இது வந்து கிருஷ்ணர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைங்க அப்படின்றாரு அப்பா. சிவபகவானின் கீதையின் மூலமாக தான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே சொர்க்கத்தில் அந்த உயர்ந்த பதவி கிடைக்குதுன்னு சொல்லுங்கன்றாரு. கிருஷ்ணருக்கும் 84 பிறவிகள் இருக்குது. ஆனால் சிவ தந்தை வந்து கல்பத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து அவதரிக்கிறார். அது குழந்தைங்களுக்காக சொர்க்கத்தை தர்றதுக்காக அவர் அவதரிக்கிறார். அவரோட குழந்தையாக ஆகிட்டாலே சொர்க்கத்தின் அதிபதியாக ஆகிடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுங்கன்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா நீங்கள் புரிஞ்சு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மை ஏற்படும் வகையில் நீங்கள் சேவை செஞ்சிங்கன்னா உங்களோட மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. நீங்கள் ரகசியமாக சேவை செய்கிறதுக்காக உங்கள் உடையை கூட நீங்கள் மாற்றி சேவை செய்யுங்க அப்படின்றாரு அப்பா. பயமற்றவராகி சேவை செய்யணும் மொத்தத்தில் அப்பா இன்றைக்கி சேவை நிச்சயமாக செய்யணுன்ற பாயிண்ட்டே அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. நல்லதுன்னு சொல்கிறப்பா. அடுத்து தானேக்கான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இனிமையான அப்பா கிட்ட முழு தொடர்பையும் வச்சு மிகவும் இனிமையாகவும் ஆத்மா அபிமானியாகவும் ஆகணும்னு இருக்கிறப்பா. ஞானம் என்ற கடலை கடைஞ்சி முதல்ல நீங்கள் அப்பாவோட ஞானத்தைப்படி நடங்க, கடைப்பிடிங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து உங்களுடைய மனநிலையை உறுதியாக்கிக்கோங்க, பயமற்றவராக ஆகுங்க, மனிதர்களை தேவதையாக மாற்றுறதுக்கான சேவையில் ஆர்வமாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து வரதானம், யார் இந்த சமயத்தில் சுயராஜ்ய அதிகாரியாக அதாவது கர்ம இயந்திரங்களை வென்றவராக இருக்காங்களோ அவங்க தான் உலக ராஜ்யத்தின் அதிகாரியும் ஆவாங்க. அதாவது சுயராஜ்ய அதிகாரி தான் உலக ராஜ்யத்தின் அதிகாரியாகவும் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்பா. ஸோ நீங்கள் உங்களையே செக் பண்ணிக்கோங்க. மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்ற ஆத்மாவின் சக்திகள் மூன்றுக்கும் எஜமானர்களாக உள்ளோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கன்றார் அப்பா. உங்கள் மனம் வந்து உங்களை நடத்துதா இல்லை நீங்கள் மனதை நடத்துகிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்றாரு. எப்போவும் எந்த சம்ஸ்காரமும் உங்களை தன் பக்கமாக இழுக்கலை தானே அப்படின்னு கேட்குறாரு. சுயராஜ்ய அதிகாரியின் ஸ்திதியில் சதா மாஸ்டர் சர்வசக்தி உடையவனாக இருக்கணும் அப்படின்னு இருக்காரப்பா. அதில் எந்த ஒரு சக்தியும் குறைவாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஸ்லோகன், அனைத்து கஜானகளின் சாவி எதுன்னா என்னுடைய அப்பா மேரா பாபா அப்படின்னு. மேரா பாபா என்னுடைய அப்பான்றது எப்போவுமே உங்களுக்கு நினைவில் இருந்துகிட்டே இருந்தால் எப்பேற்பட்ட கவர்ச்சியும் உங்களை கவர்ந்துச்சிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அப்பா. சதா அப்பா நினைவில் இருங்க, அப்பாவோட வழிபடி மட்டுமே நடுங்க. நன்றி அப்பா.